திண்டுக்கல் அந்தக்கோட்டை சந்திரசேகரன் மற்றும் ஒரு பதிவுங்க. இப்போ போட்ட மாப்பிள்ளை செம்பான் நெல் வந்து சுத்தமாக அடித்து முடித்தாச்சுங்க. கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடுச்சு. இது நெல்லோட அளவு வந்து எவ்வளோ வருதுங்கிறது இன்னும் சுத்தம் பண்ணி எடுத்து நாளைக்கு பதிவு போடுறோம். இப்போ என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைக்கோல் தாங்க இதில் முக்கியமான விஷயம். கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்குங்க இந்த வைக்கோல் எல்லாமே. அதாவது இந்த வயல் வந்து 10 செண்டுங்க. 10 செண்டில் வந்த வைக்கோலோட மொத்த அளவு இதுங்க. இது பக்கத்தில் வந்து நம்ம 12 செண்டு, அதில் கருப்பு கவுனி போட்டிருந்தோங்க. கருப்பு கவுனியோட அந்த கட்டு சுருள் எடுத்து பார்த்ததில் 13 கட்டு வந்துச்சுங்க. இங்கே எங்கள் பகுதியில் வைக்கோலுக்கு வந்து நல்ல வேல்யூ, அதாவது விலை மதிப்பு இருக்குது. அப்படிங்கிறனால ஒரு கட்டு 350 ரூபா, 400 ரூபா வரைக்கும் கூட போகுதுங்க. நம்ம புள்ளெல்லாம் கண்டிப்பாக 400 ரூபா எடுப்பாங்க. 350 ரூபா விலை மதிப்பு வச்சுட்டா கூட அதில் 13 கட்டு ஆச்சுங்க. இப்போ இந்த 10 செண்டில் அதை விட இது வந்து ஒரு 1 அடி உயரம் கூடுதலாகவும் அடர்த்தியாகவும் இருந்ததுங்க. அதனால் இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டு இதில் எதிர்பார்க்குறேன். 15 கட்டு 350 ரூபா ரேட்னால் பார்த்துங்க எவ்வளோ மதிப்பு கூடுதலாகிறதுன்ட்டு. இந்த புல்லோட புல்லுலேருந்து கிடைக்கிற வருவாய் மட்டுமே நமக்கு இந்த நெல்லை வளர்த்து எடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளுக்கும் போதும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அதே சமயம் இந்த நெல் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பொதுவாக ஒரு போட்டியாளரோ அல்லது ஒரு தேர்தல் அந்த மாதிரி ஒரு இதில் பங்கேற்கிற இரு அணிகள் இருப்பாங்க. இரு அணிகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட அணிகள் இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட வெற்றி அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க யார் ஒருத்தரை வீழ்த்துறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்னு அறிவிப்பாங்க. இப்போ இந்த நெல் இதை அடித்து எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இயந்திரமும் இல்லை. ஒரு ராட்சச்சா இயந்திரம் கூட இதை அடித்து எடுக்க முடியலன்னு கைவிட்ட மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நெல் இதுக்கு தனி போட்டியாளரே யாரும் இல்லைங்கிற அளவில் வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெருமிதமான விஷயமாக நினைக்கிறேன். இந்த புல் இந்த கட்டு புல்களை வந்து கட்டு சுருள் கட்டிக்கிட்டு திருப்பி எவ்வளோ வருது, அதே மாதிரி நெல்மணிகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற பதிவை நாளைக்கு போடுறேன். நன்றி.